பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேண்டாம் கோயில்களும் இல்லை அவருக்கு, அவருக்கு மென்சஸ் வருதாடா, அவரும் தீட்டாடா, பரதேசி நாய்களை வெளியில் பதவியை விளைச்சி வெளியில் போய் கேவலப்படுத்தாம இவங்கள. இந்த அயோக்கிய பயிலுக்கு சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே பெண்கள் போனால் புனிதம் கட்டிவிடுங்க. கேவலம் எங்கே இருக்க பாருங்க, சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமமாக, ஆனால் சாமிக்கு முன்னாடி சமம் இல்லையா? பணஞ்சு இல்லாததுக்கும் ஊழல் லஞ்சத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிளீன் இண்டியானா என்ன அர்த்தம் உங்களுக்கு திரும்ப? அப்படின்னா மிச்ச பாரத்தை என்ன வித்துருவோம். அதை யாரோ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் செய்கிறதுன்னு நீ நினச்சின்னா உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது. இங்கிலீஷு அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன் ஆங்கிலம் பேசி ஆடு மேய்ப்பான். அறிவாளியா? பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான். பெரிய அறிவாளியா? டேய், என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம், அடுத்தவன் மொழி தெரியலைங்கிறதுல எனக்கு என்னடா அவமானங்கிறான். என்னவோ ஒன்று நல்லவே நல்லா தான் எழுதியிருக்கான், ரொம்ப பெருசாக இருக்குது, படிக்க கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க, சின்னதாக்கி விட்டு போகிறேன். சரிடா, எங்கள் ஆத்தால் அக்கா என் தங்கச்சிக்கு தீட்டுடா. சரிடா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேண்டாம் கோயில்களும் இல்லை, அவருக்கு அவருக்கு மென்சஸ் வருதாடா, அவரும் தீட்டாடா, பரதேசி நாய்களை அவர், அது ஒரு மானம் கட்ட கழுத. வெளியில் பதவியை விளைச்சி வெளியில் போய் கேவலப்படுத்தாம இவங்கள ஓரத்தில் மரத்தில் இருக்க வந்து யாகம் வளர்த்துக்கிட்டு கேவலம் அவர். இந்த அயோக்கிய பயிலுக்கு சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே பெண்கள் போனால் புனிதம் கட்டிவிடுங்க. பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை எங்கள் தலைவர்கள் கற்பிக்கிறான். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே, புரட்சி பவளன் பாடுறான். பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. இப்படி ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்க பாருங்க, சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமமா, ஆனால் சாமிக்கு முன்னாடி சமம் இல்லையா? சரி, பெண்களை படைச்சது யாரு? சாமி தானே. ஏன் படைக்குது அப்படி? இந்த மாதிரி மனநிலை கொண்டவங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இது ஒரு பைத்தியக்கார கூட்டம், திடீர்னு ஒரே நல்ல பணம் செல்லாதுன்றான். அதனால ஊழல் ஒழிப்பை லஞ்சத்துட்டு பணம் செல்லாததுக்கும் ஊழல் லஞ்சத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ எப்படி கும்பிடாத பார்த்தே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, வலை ஒளியில் அப்படியே அமைதிப்படை சத்யராஜ் மாதிரியே, எங்கள் அண்ணன் மாதிரியே, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், படுத்துருவார், படுத்து கும்பிடுவார் பாருங்கள், படுத்து கும்பிடுவார். டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா. கிளீன் இந்தியான்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஸ்வச்ச பாரத், அப்படின்னா மிச்ச பாரத் என்ன வித்துருவோம். இந்த கிளீன் இந்தியான்னா இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. மலை, காடு, ஆறு, ஏரி, குளம் எல்லாம் இருக்காது. எங்கடா எது வடிவேல் மாதிரியே, இங்கே கிணறு இருந்துச்சுக்கானா, இங்கே ஆறு இருந்துச்சுக்கானா, இங்கே மலை இருந்துச்சுக்கானா? நாங்கள் சொன்னோமே கிளீன் இந்தியான்னு, அதை தொடச்சு தொடச்சு சுத்தம் பண்ணிட்டோம். ஸ்வச்ச பாரத், அதுதான் ஸ்வச்ச பாரத். என்னவோ ஒன்று இது, என்ன பாட்டு வெளியிட்டு உள்ளால அரசியல், அரசியல் இல்லாத ஒன்றும் இல்லை ராஜா. அரசியல் ஒரு வாழ்வியல் ராஜா. திரைப்படத்தை விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற கதிரேசு எங்கள் பிரவீன் காந்திலாம் கூட என்னடா அது அரசியல், அரசியல் ஒரு வாழ்வியல். காலையில் நீ பிதுக்கிற பர்பஸில் இருந்து, குடிக்கிற தேநீர்லேருந்து, படிக்கிற செய்தித்தாளிலிருந்து, பார்க்குற வேலையிலேருந்து, வாங்குகிற சம்பளத்திலிருந்து, சாப்பிட்ற சோறு எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசு இயல். புவியியல், அறிவியல் போல அரசியல், அது ஒரு வாழ்வியல். அதை யாரோ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் செய்கிறதுன்னு நீ நினச்சின்னா உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது. அரிஸ்டாட்டில் என்ன கற்பிக்கிறான்? அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறார். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் எவனை அருவருக்கிறீர்களோ அவன் ஆட்சியின் கிளவால நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ. இப்ப நடந்துருச்சு. அது இங்க நிறைய பேர் அவர் அரசியல்வாதி அப்படின்னா அப்படிலாம் ரெண்டு, அவருக்கு தனியாக 4-5 கை எல்லாம் ஒன்றும் கிடையாது.
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் இது தொழில் ஆயிடுச்சு, நிறுவனம் ஆயிடுச்சு. அது இல்லை, அரசியல் என்பது ஆகச்சிறந்த பணி. முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் அரசியல் என்று பெருந்தலைவர் கற்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள். எங்களோடு வந்து என் அண்ணன் மன்சூர் அலிகான், அன்றைக்கி அண்மையில் கஜா புயலுக்கான இழப்பிட ஆய்வு செய்யலை, வழங்கலை, அதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை செஞ்சோம் நாகப்பட்டினத்தில். அண்ணன் வந்து பங்கேற்றாரு, அவரே வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வர்றார், அவளு அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது கொண்டிருக்க பேரன்பு, பெருத்த பற்றின் காரணமாக வந்து பங்கேற்றாங்க. அது வந்து எல்லாரும் அதை செய்கிறதில்லை, எல்லாரும் செய்கிறதில்லை. இப்போ தமிழ்ச்செல்வன், சேலம் ஆறாறு தமிழ்ச்செல்வன் இருக்கிறாருன்னா ஒரு கொடையாளி. பணம் எல்லாத்தையும் இருக்குது, அதை பிறருக்கு கொடுக்கிற மனம் இருக்கா அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல். எல்லாரும் பணத்தை தேடி ஓடும்போது நாங்கள் இனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வருமானத்தை விட இனமானம் பெரிது என்கிற எண்ணத்தை கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதில் இங்கே பேசிய எங்கள் ஐயா ஆணைமுத்து அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. நான் பேராசிரியர் சுந்தரவள்ளி சொன்னது மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நான் திருமுருகன் காந்தியை கூப்பிட்றேன், ஐயா ஆணைமுத்தை கூப்பிட்றேன், பேராசிரியர் சுந்தரவள்ளியை கூப்பிட்றேன், அக்கா அருள்மொழியை கூப்பிட்றேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நீங்கள் கூப்பிடலன்னா தான் பிரச்சனை, எல்லாரையும் கூப்பிடுங்கன்ட்டு. ஆணைமுத்தெல்லாம் எவ்வளோ பெரிய, இன்றைக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அறிக்கையவே கொண்டு வந்த ஒரு மகத்தான தலைவன் ஒருத்தன் உண்டுன்னா அது ஆணைமுத்து தான். ஒரு வாழும் பெரியாராக தான் நம்ம அதை பார்க்கணும், அவரை பார்க்கணும். மிகப்பெரிய மேதை அவர் சொல்கிறார் பாருங்க, தமிழ் தமிழர் அந்த சிந்தனை உண்டு நம்ம வாழணும் அப்படின்னு. நாம் ஒரு மூத்த தேசிய இனத்தின் மக்கள், தன் இனப்பெருமை கொள்ளாதவன் இன உணர்வு கொள்ள முடியாது. தன் இன வரலாற்றை வாசித்து நேசிக்காதவன் வாழ்றது வாழ முடியாது, வாழ்ந்ததா செய்தி இல்லை. ஒரு அறத்தின் வழி என்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நீங்க கவனிங்க, மிக பண்பட்ட இனம், மிக நாகரிகம் அடைந்த இனம் போராடாதுங்கிறான். அது தமிழ் சமூகத்துக்கு பொருந்தும். நீங்க கேட்கலாம், என்ன இருந்தாலும் இந்த இனம் வந்து வரவே மாட்டேங்குதே, போராடவே மாட்டேங்குதுங்கிற காரணம் அதுதான் காரணம். ரொம்ப நாகரிகம் அடைஞ்சிட்டான். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழனின் தொன்ம நாகரிகம் தான். ஆதிச்சநல்லூரை தோண்ட மாட்டான், ஏன்னா அவன் மூத்த குடியை தெரிஞ்சிடும், அது தோண்ட மாட்டான். கீழடியை தோன்றான்னு தோண்ட மாட்டான். இவன் பைத்தியக்காரன், தோன்றான்னா மூடுவான், மூடுறானா தோண்டுவான். அங்கே போய் ஏய் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்லையும் தோண்டாதேன்னா தோண்டுவான். இங்கே தோன்றா கிளடின்னா, ஏன்னா 2300 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் தொழில் நகரம் வச்சு வளர்ந்துருக்கான் பாருங்க. நீங்கள் நம்புறீங்களும் இல்லைங்க பாருங்க, மண் இதில் அப்படி குழாய் போட்டு ஒரு உரிய உலை வச்சு அவன் தொழில் நகரம் வச்சு வளர்ந்துருக்கான் தமிழன் 2300 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ இவ்வளோ வளங்கள் எப்படி வருது? மீத்தேனுங்கிறோம், மீத்தேன் எப்படி வருது? நிலக்கரியின் வெடிப்பு, நிலக்கரிக்குள்ள சின்ன சின்னதாக வெடிப்புக்குள்ளே இருக்கிற காற்று தான் மீத்தேன், எரிகாற்று. இது எப்படின்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம், செடி, கொடி, இலை, தழை இதெல்லாம் வந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போய் அட நெருப்பு வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் கரியாயிருது. அந்த கரி தான் நிலக்கரியாகுது. அந்த கரியின் வெடிப்புக்குள்ளே இருக்கிற காற்று தான் மீத்தேன் என்கிற எரிகாற்று. அப்போ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கான். இந்த பெருமை தமிழனுக்கு வரக்கூடாது. வெயின் நினைப்பேன், சிபிசி மத்திய அரசு பாடத்திட்டத்தில் வீர சிவாஜியை படிப்பேன்,
என் பாட்டன் தீரன் சின்னமலை நீ பிடிப்பிய, என் பாட்டன் வாவூசியை பிடிப்ப, கப்பலோட்டி தமிழனை பிடிப்ப, வல்லவாய் பட்டேலை பிடிப்ப, என் பாட்டனை பிடிப்பிய. ஒரு தேசியனத்தை அதன் வரலாற்றிலிருந்தும் அதன் மொழியிலிருந்தும் வெளியேற்றுவது என்பது தற்கொலைக்கு சமம். அந்த இனம் செத்துரும். உனக்கு தாய்மொழியை கற்பிக்க மாட்டான், உன் இன வரலாற்றை கற்பிக்க மாட்டான். அப்படின்னா நீ அதுலேருந்து வெளியேறிட்டினா உன் இனம் செத்துரும். இது ஒரு இனப்படுகொலை. இன்னும் துப்பாக்கி வச்சு சுட்டு உன்னை கொன்னாதானா? இது ஒரு படுகொலை தான். இங்கே எவ்வளோ முட்டாள் இங்கிலீஷ் பேசினா அறிவு நினச்சிக்கிட்டு இருக்கிற முட்டாள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இங்கிலீஷு அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன் ஆங்கிலம் பேசி ஆடு மேய்ப்பான் அறிவாளியா? பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், பெரிய அறிவாளியா? மரோடனா கேரளாவுக்கு வர்றாரு, உலக கால்பந்தாட்ட வீரன். கேரளாவில் வந்து பேட்டி கேட்குறாங்க ஊடகவியலாளர்கள், பேட்டி கொடுக்காமல் போயிட்டுருக்காரு. ஒரு பையன் மட்டும் சேகவரா உடைய போடுறான், ஜூனியர் உடலில் வேலை செய்கிற ஒரு தம்பி சேகவரா. அவனுடைய தலைவன் அர்ஜென்டினா வீரன், அர்ஜென்டினாவுடைய இப்போ அர்ஜென்டினா சேகவரா தன் தோள்பட்டையில் சேகவரா படத்தை பச்சை குத்தி வச்சுருக்கா மரோடனா. அந்த சேகவரா படத்தை பார்த்தோன்னா அவனை மட்டும் கூப்பிடுறாரு, உனக்கு மட்டும் நான் பேட்டி தரேன்றார். நல்லா கவனிங்க, இந்த தம்பி முதல் கேள்வி கேட்குறான், முதல் கேள்வி உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே அவமானமா இல்லையான்னு. மரணா சொல்கிறான், இப்படியே சிரிக்கிறான், டே என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம். அடுத்தவன் மொழி தெரியலைங்கிறதுல எனக்கு என்னடா அவமானங்கிறான். இது என்னைக்கு தமிழர்களுக்கு புரிய போகுது? உலகத்தில் உலகத்தில் சீமான் வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கான், தமிழன் இல்லை, உலக பேரும் பேரினத்திற்கு அரசியல் செய்கிறோம் நாங்கள், உலக பொதுமைக்கு. புல்லு பூண்டு பூச்சி வண்டு ஆடு மாடு கோழி நாய் நரி மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறோம் நாங்கள், உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிறோம். பிரபாகரன் ஈழ விடுதலைக்கு போராடலை, தமிழர்களைப் போல உலகெங்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசிய இனங்களுக்குமான விடுதலை போராட்டத்தின் குறியீடு ஈழ விடுதலை போராட்டம். நீ அப்படிதான் பார்க்கணும். அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் அல்ல. உலகெங்கிலும் ஆழ்தளத்தில் நிறவெறி இனவெறி என்று பல தளங்களில் தாழ்த்தி அழித்து வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசிய இன மக்களின் உரிமைக்கான போராளியாகத்தான் அண்ணல் அம்பேத்கரை நீ பார்க்கணும். குறியீடு அப்படிதான், நாங்கள் தமிழர்கள் அப்படி வாழ்ந்த கூட்டம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடுறான், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடலை பாடியிருக்க முடியாதா? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, ஏன் அப்படி பாடலை? ஏன் அப்படி கற்பிக்கல? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுறான், பொது மறை கொடுக்குறான். பைபிள் கிறித்தவனுக்கு, குரான் இஸ்லாமியருக்கு, பகவத்கதை குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு, அப்படி இருக்கிற காலத்தில் உலக பொதுமைக்கு வைக்கிறான் ஒரு மறைய. உலகத்தில் தமிழன் தான் செஞ்சான். சீன எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா, அரேபியன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா, ஆங்கிலேயன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன். எங்க பாட்டை எந்திரிச்சான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனியன் பூங்குன்றன் எந்திரிச்சு என்ன சொல்றான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடுறான். வள்ளுவன் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனக்கூட்டம் தமிழன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள். பிக்பேங் தியரிங்கிற 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனிலிருந்து வெடிச்சு சிதறிய துகள்கள் தான் இத்தனை கோள்களும், அதில் ஒன்றுதான் பூமி பந்து. 1.75 அடியில் எழுதுறான் அகர முதல எழுத்து எல்லாம். தமிழ் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தான் தொடங்குது. அதுபோல இந்த உலகம் தொடங்கியது சூரியன் இருந்து, ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வர்றான். பல பைத்தியக்காரன் நாய்கள் தமிழ் அறிவியல் மொழி இல்லைம்பா. ஏ
அமெரிக்காவில் ஒரு டாக்டர் ஆய்வு செய்கிறார். 16 வயசு குழந்தை, ஒரு பெண்ணு, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடுது. அவன் அப்படி யோசிச்சு 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 என்னடா பண்ணுறதுன்னு வைத்தியம் பார்க்க, தண்ணி குடித்தா கூட வாந்தி வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், அவன் வீட்டில் போய் படுத்து மண்டையை குழப்பிட்டுருக்கான். அவனுக்கு ஒரு தோணுது, நோயாளிக்கும் எனக்கு நோய்க்கு நோய் வந்து கேட்குதான், எனக்கும் நோயாளிக்கு இடையில் நீ யாரா அப்படின்னு அந்த டாக்டர் கேள்வி எழுப்புதுன்ட்டு அவன் அப்படியே சிந்திச்சுட்டு என்ன பண்ணுறான், உள்ள நோயாளியை போட்டு கதையை பூட்டிட்டு போயிடுறான். ஒன்றுமே கொடுக்கல அந்த பொண்ணுக்கு. பல நாட்கள் கழித்து போய் பார்க்குறான், அந்த பொண்ணு அப்படியே கிடக்குது, கையை காட்டுது, தண்ணின்னு தண்ணியை கொடுக்குறான், குடிக்குது, வாந்தி வரல. அப்போ அவன் எழுதுகிறான், உணவே மருந்து, பசித்தவுடன் புஷி. யார் சார் ஆய்வு? எங்கள் அப்பா நம்மால்வாரு. டேய், நீனும் உன் ஆய்வு வெங்காயம், நீ உங்கள் ஆத்தா உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டம் பாடுறான்டா. என்ன பாடுறான்? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது ஆற்றது போற்றி உன்னின். எப்படி மருந்தே வேண்டாம்டா, சாப்பிட்டது சீரணிச்சவன சாப்பிட்றான்றான். என் அன்பு சொந்தங்களே, நேரத்துக்கு சாப்பிடணும் என்பது சதி, பசிச்சு சாப்பிடணுங்கிறது விதி. இதெல்லாம் நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. டயம் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ணி ராஜா, என்ன ராஜா? எங்கள் ஆத்தால பண்ணலாம் காட்டில் விழுகும்போது டயத்தை பத்தட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பசிச்சு சாப்பிடுங்கடா பைத்தியக்காரங்களா. எங்கள் அப்பத்தா வரா பாருங்க, இங்கே பாருங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியதற்றது ஓற்றி உனின் வர. அவை ரொம்ப பெருசாக இருக்குது, வல்லுவே நல்லா தான் எழுதியிருக்கான், ரொம்ப பெருசாக இருக்குது, படிக்க கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அப்போ என்ன பண்ணலாம், அதை அப்படி சுருக்கி ஒரு கேப்சூலில் அடைக்கிறா, பசித்து புசி சின்னதாக்கி விட்டு போகிற. தமிழன் எதையும் படிக்கல, எது ஒன்றையும் சந்தேகிங்கிறான் மார்க்ஸ். 2000 ஆண்டுகளில் இவனை போல சிந்தனையாளன் இல்லை, உலகம் சொல்லுது, நான் சொல்லல. எது ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ், ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேள், எப்படி என்ற கேள்வி யாவற்றுக்கும் எழுப்புவீங்கிறான் சாக்ரட்டிஸ். பேரறிங்க, ஆமா ஐயா, பெரியார் வராங்க, 5, 5, 10 எப்படி 10 கேள்றாங்கிறாரு. 5, 5, 10 ஆமா 10 இல்லை ராஜா, எப்படி 10 கேளுங்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தன், எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பாடுறான். எங்கே மார்க்ஸ்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் விடவா பொது உடைமை இருக்கிறது? தமிழன் உலகத்திற்கு பொது உடைமை தந்தவன். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். நாம் படித்த தத்துவங்களே ஆகச்சிறந்தது. இதை எழுதினவன் யாருன்னு தெரியல, ஒரு பெரிய ஞானி, ஒரு தத்துவம் மேத. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிற, என்னம்மாடா எழுதிட்டான், ஐயோ சரிதான். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா, எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு பாடுறான். எங்க ஐயா அப்துல் கலாம் ஊர் ஊரா சொல்லிட்டு வந்தார், கனவுகான் கனவுகான்னு. அவருக்கு கனவுகான் விதைச்சவன் யார் தெரியுமா? நம்ம தாத்தன் தான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தல்லாமே நிறுத்தினா. வெள்ளத்தனைய மழ நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வுன்னா. தமிழனை அவனை தாண்டி உலகத்தில் ஒரு பேரறிஞன் உண்டா? உழவை பாடியிருக்கிறான். எப்படி? உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டோன் என்பார்க்கின் நிலைன்னு படுறான். உழவன் கை சோர்ந்து படுத்துட்டான்னா உலகத்தில் எதுவுமே வேண்டாம்னு துறவரம் ஒன்றுக்கான் பாரு துறவி, அவன் கூட வாழ முடியாதுங்கிறான். இதை விட உழவின் பெருமையை எவனும் பட முடியாது. அரசாட்சி அரசு எப்படி நடத்தணும்ன்றாம் பாருங்க, அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ங்கிறான். அப்படியே இருக்கு. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு, மக்களின் தாய் பெற்ற தாய் பிள்ளைக்கு எது தேவையோ என்பது குறிப்பறிந்து செய்வார். இந்த நேரம் பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள். அப்படி குறிப்பறிந்து தாய் தன் பிள்ளைக்கு செய்வது போல
மக்கள் குடிக்கு செய்பவன் அரசன். அப்படி செய்தால் அந்த அரசை அந்த அரசனை உலகம் போற்றி தொழும் என்று பாடுறான். சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.